ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய தூயனச் செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு ஒன்று இறை வார்த்தைகள் 57 அறுபத்தி ஆறு முடிய மற்றும் 80 எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8 நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரையா என்ற அதன் தந்தையின் பெயரே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு வெட்டு கிளி காட்டுத்தேன் உண்டு வந்தார் யோவான். வெட்டு கிளி காட்டுத்தேன் உண்டு வந்தார் யோவான். உலகத்தை கலக்கிய மனிதர் இவர் உடுத்தியதோ ஒரு ஒட்டகத்தோல். உலகத்தை கலக்கிய மனிதர் இவர் உடுத்தியதோ ஒரு ஒட்டகத்தோல். வசதியை தேடி ஓடாதே அது தொடுவானம். வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. வசதி வந்தால் பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. ஆளுகை செய்ய நோ 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 அடிமைப்படுத்த நோ நோ நோ. ஆளுகை செய்ய நோ 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 அடிமைப்படுத்த நோ நோ நோ. வசதியை தேடி ஓடாதே அது தொடுவானம். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது திருமுழுக்கு யோவானுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய திரு அவையில் 3 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பிறந்த நாளை திருவிழாவாக கொண்டாடுகிறோம். மற்ற எல்லாருக்குமே அவர்கள் இறந்த நாளை தான் திருவிழாவாக பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். யார் அந்த 3 நபர்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? யாரே சூசி அப்புறம் அன்னை மரியாள், இயேசு, யோவான், இயேசு. 3 ஆயிடுச்சா? வெரி குட். அதே 3 பேர் மட்டும்தான் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஏன் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம்? மற்றவங்களாம் இறந்த நாளை விழா எடுத்து கொண்டாடுறோம், இவங்களுக்கு ஏன் பிறந்த நாள்? என்ன டிஃப்ரென்ஸ் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும்? தூய ஆவியால் இவர்களுடைய பிறப்பு மற்ற மனிதர்களை போன்ற பிறப்பு அல்ல. அன்னை மரியாள் பிறந்தது எப்படி? தூய ஆவியால் பிறந்தாங்க. அவங்க ஒரு பெரிய ஒரு புதுமையான பிறப்பு. இயேசு தூய ஆவியால் பிறந்தார். திருமுழுக்கு யோவான், இவர்கள் மூவருமே நம்மை போன்று பிறக்காதவர்கள். அதனால தான் அவர்களை
பிறந்த நாளை ஒரு திருவிழாவாக திருவையானது கொண்டாடி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாள் ஹீரோ கிட்ட வருவோமே, திருமுழுக்கு யோவான். இவரை நினைச்ச உடனே நம்ம மைண்டுக்கு என்ன வரும்? உடனே திருமுழுக்கு யோவான் அப்படின்னு சொன்னால் உங்கள் மைண்டுக்கு என்ன வருது? எதுவுமே வரல. தெரிஞ்சால் தானே வரும். என்ன வருது? சாப்பாடா? குள்ளமாக இருந்தாரா? தலை முடி நீட்டாக இருந்துச்சு, தான் தலை துண்டிக்கப்பட்டார். ஆ அப்பா சூப்பர். வேறு எங்கே என்ன சொன்னீங்க? வெட்டுக்கிளி சாப்பிட்டார், அதான் நான் பாட்டில் பாடிட்டேனே. வெரி குட். அருமையானவர்களே, இந்த நபர் ஒரு நபர் பிறக்கிறார், வாழ்ந்தார், மறித்தார், போயிட்டார் அப்படின்னா அவர்களுடைய வரலாறு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை, நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். அப்போ இந்த திருமுழுக்கு யோவான் இவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணார்? நிறைய பண்ணார். அதில் ஒரு மூன்று நல்ல பண்புகளை இன்றைக்கி நம்ம சிந்திக்கலாம். அந்த பண்புகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதான்னு ஒரு சுய ஆய்வு பண்ணி பார்த்தோன்னா கூட, ஒருவேளை அவர் விட்டு சென்ற அந்த பண்புகள் இன்றைக்கி என்கிட்ட இருந்துச்சுன்னா, நானும் அந்த கடவுளால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனாக தொடர்ந்து வாழ்வேன் என்ற ஒரு உறுதிப்பாடு நமக்கு கிடைக்கும். இந்த திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையில் மூன்று நல்ல பண்புகள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எத்தனை பண்புகள் சத்தமாக சொல்லுங்கள்? மூன்று பண்புகள். முதல் பண்பு, அழைத்தலில் நிலையாக இருத்தல். இவருக்கு கடவுள் ஒரு அழைத்தலை கொடுக்குறார். தூய ஆவியால் அவர் கருவில் இருக்கும் பொழுதே அவருக்கு என்ன பணின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அந்த அழைத்தலில் என்ன செய்கிறார் பாருங்கள். பாலைவனத்தில் தன்னை தயாரிக்கிறார். அவ்வளவு நாட்கள் யாருக்குமே தெரியாமல் போயிட்டு தயாரிக்கிறாரு. யாருடைய தயாரிப்பு? தன்னுடைய மகன் இயேசு வர போகிறாரு, அதை மக்களுக்கு சொல்லணும். அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுற? அவர் வர்றது வந்து சும்மா சாதாரணமாக வந்து ஒரு ஹீரோ வந்து காரில் இறங்குற மாதிரி இறங்க மாட்டார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருவார். இது எல்லாமே திருமுழுக்கு யோவானுக்கு கடவுள் சொல்லி, நீ போயிட்டு இந்த மண்ணுலகத்தில் இப்போ பாவம் மட்டும்தான் இருக்குது, எல்லாமே பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள போய் மனமாத்து, அதுதான் உன் வேலை அப்படின்னு ஒரு அழைத்தலை கொடுத்து அனுப்புகிறார். அந்த அழைத்தலிலே அவர் நிலையாக முழுமையாக ஈடுபாட்டோடு செய்வதனால தான் அவர் வந்து எதுக்குமே துணியில், இது கடவுள் கொடுத்த பணி நான் செய்வேன். ஏன்னா அவர் கூட யாராவது இருந்தாங்களா? ஒருத்தர் சூப்பர்வைசர் இருந்தாரா, மேனேஜர் இருந்தாரா, ஒரு பாஸ் இருந்தாரா அவரை கண்காணிக்கிறது? நீ செய்யலை, நீ தூங்குற, நீ வேலைக்கு போகல அப்படின்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இருந்த பொழுதிலும் இது என்னுடைய அழைத்தல், கடவுள் எனக்கு கொடுத்தார், இதை நான் செய்வேன் என்று சொல்லி அயராது தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள் எந்த அளவுக்கு செஞ்சார்னாக்கா, எல்லாருமே பாவம் செய்கிறவங்களெல்லாம் அப்படியே அழைத்து வந்து அவர்களை மனமாற்றி அவர்களுக்கு ஞானசனம் கொடுத்து அவர்கள் எல்லாம் தயார் நிலையில் வச்சு கொண்டு இருக்கிறார். இதுதான் அவருடைய அழைத்தலில் நிலையாக இருப்பது. இந்த அழைத்தல் நமக்கு எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் அப்பாவாக இருக்கிறோம், அம்மாவாக இருக்கிறோம், பாட்டியாக இருக்கிறோம், மாமன் மச்சான், இந்த மாதிரி நிறைய அழைத்தல் இருக்குது. ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் நிறையா குருக்கள் கன்னியர்கள் இப்படி வேலை செய்கிற இடங்கள் அழைத்தல். இந்த அழைத்தலெல்லாம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு என்னுடைய அழைத்தல் ஒன்று கொடுத்துட்டார் கடவுள், இந்த அழைத்தலில் நான் நிலையாக உறுதியாக இருக்கிறேனா? ஏன் தான் கல்யாணம் பண்ணணும் தெரியலச்சே, ஏன் தான் இந்த ஆளை போய் நான் கல்யாணம் பண்ணனே தெரியலையே, இந்த பொம்பளையை நான் கல்யாணம் பண்ணதுக்கு வேற யாராவது பண்ணியிருக்கலாம், இந்த குடும்பத்தில் நான் பிறந்ததுக்கு வேற எங்கேயாவது பிறந்திருக்கலாம், இந்த ஆஃபீஸ்க்கு நான் வந்ததுக்கு வேற எங்கேயாவது போயிருந்து நல்ல சம்பளம் கிடச்சிருக்கோம், எல்லாமே அந்த உணர்வு தோன்றுது இல்லை. எதுக்காக தோன்றுது அப்படின்னா, அதில் முழுமையான அர்ப்பணம் ஈடுபாடு இல்லை. அப்போ உண்மையாக உறுதியாக அதில் ஒரு காரியம் செய்ய பொழுது ஈடுபாட்டோடு அர்ப்பணத்தோடு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வெற்றி உண்டு, அதில் மன நிறைவு உண்டு. அந்த மனநிறைவு வராததுக்கு காரணமே அதில் ஈடுபாடும் அர்ப்பணமும் இல்லை. நம்ம எவ்வளவுதான் பெரிய ஒரு காரியம் செய்தாலுமே எல்லாமே வெற்றி அடைஞ்சிருப்போம், ஆனாலும் ஒரு சில அச்சா அப்படி செஞ்சுருக்கலாமே, இப்படியும் செஞ்சுருக்கலாமே அப்படி ஒரு எண்ணம் வரும் இல்லையா? காரணம், அது ஏதோ ஈடுபாடு இல்லாமல் செய்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய மனித வாழ்க்கையிலே இந்த எந்த ஒரு செயலை செஞ்சாலும், ஒரு சின்ன செயலை செஞ்சால் கூட, இது ஓகே இது சொல்லிட்டாங்க, இந்த கோயிலை மாப் பண்ண சொன்னாங்க, அதுக்காக சும்மா தண்ணியை தெளிச்சுட்டு அப்படி ரெண்டு இழு எடுத்துகிட்டு போயிடலாம், மனம் இல்லாம ஆனால் அர்ப்பணத்தோட இல்லை, கோயில் நான் நல்லா தேய்ச்சி கழுவணும் அப்படின்னு அந்த முழு ஈடுபாட்டோடு செஞ்சால் அந்த வழி கூட நமக்கு தெரியாது. இதைத்தான் இந்த திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து அந்த மன நிறைவோடு வாழ்றார். பாருங்கள்,
எதுவுமே அவருக்கு யாருக்குமே பயப்படல எல்லாருமே இரவு பகலமா கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு பேசி பேசி அந்த காலத்துல பாவிகளை மனம் மாற்றது ஒரு சாதாரண காரியம் கிடையாது தன்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு செய்தார் இரண்டாவது நல்ல பண்பு அவரிடத்தில் இருந்தது தாழ்ச்சி இந்த தாழ்ச்சி எந்த அளவுக்கு அவர்கிட்ட இருந்துச்சுன்னா பாருங்க ஒரு மனுஷன் தனக்குள்ளே இருக்கிற எல்லா சக்தியும் வச்சு வலிமையை வச்சு ஒரு பெரிய காரியம் செஞ்சிட்டார் உதாரணமாக என்னையே வச்சுக்கோங்க நான் போகிறேன் போயிட்டு ஒரு பத்து பேரை மனம் மாற்றி சீடராக மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் ஏய் நான் தானே உங்களை மனம் மாற்றினேன் நீங்கள் எல்லாருமே எனக்கு அடி பண்ணிடணும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் நான் தான் பாஸ் அதுதான் வந்து விபிலியத்தில் அரசர்கள் எல்லாமே செய்கிறாங்க நான் தான் கடவுள் அப்படின்ட்டாங்க அரசனாக தேர்ந்தெடுக்கிறாங்க எல்லாமே பதவி வந்த பிறகு கொஞ்ச நாள் ஆன பிறகு கடவுள்லாம் யாரும் இல்லை நான் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வேலை செய்கிற இடங்களில் நமக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்துட்டா ஏதாவது ஒன்று சாதித்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஏய் நான் தான் பாஸ் என்னை கேட்டு தான் நீ செய் எனக்கு மேலே யாருமே கிடையாது அந்த உணர்வு எல்லாருக்குமே வந்துடும் பாவம் இந்த திருமுழுக்கு யோவான் அவ்வளோ பேரை மனம் மாற்றி எல்லாரையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு நான் வந்து ரொம்ப ரொம்ப கடையவன் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட நான் தகுதியற்றவன் அவரை நீங்கள் பெறுவதற்காகத்தான் நான் உங்களை ஏற்பாடு செய்கிறேன் நான் ஒன்றும் கிடையாது நான் ஒரு தூசு பறந்து போகிற ஒரு தூசு தான் என்னை யாரும் நம்பாதீங்க ஏன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க என்னை விட பெரியவர் உயர்ந்தவர் வர்றாரு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா நம்ம மனமாற்றவங்கக்கிட்ட நம்ம ஒரு சின்ன காரியம் நம்ம ஒரு பாரிஸில் சேர்த்து விட்டால் கூட அவங்கள பார்க்கும்போதெல்லாம் ஃபாதரை கூட பார்க்க தேவையில்ல நீ என்கிட்ட சொல்லு நான் போய் பார்த்துக்கிறேன் நான் ஃபாதர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒழிய நேராக நீ ஃபாதர்கிட்ட போகணும்னு சொல்ல மாட்டோம் இதுதான் நம்ம மனித இயல்பு அப்போ பாருங்கள் இந்த திருமுழுக்கு யோபா நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு பெயரை வச்சு கொண்டு வந்து சேர்த்து இல்லை இல்லை எனக்கு பின்பவர் தான் பெரியவர் நான் இல்லை அதைத்தான் தயார் பண்ணுறார் அதை தான் செய்கிறார் இந்த தாழ்ச்சி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் இதுதான் தாழ்ச்சியினுடைய உச்சக்கட்டம் இது தாழ்ச்சி உச்சக்கட்டம் என்னம்மா அது வேலை செய்யுமா செய்யறேன் அப்படின்னா அது தாழ்ச்சி இல்லை பாருங்கள் என்னுடைய சுயநலத்தை என்னுடைய மரியாதையை என்னுடைய இமேஜ் எல்லாத்தையும் நான் அடக்கி இன்னொரு பணி செய்யணும் இல்லையா அவங்க தான் உயர்ந்தவங்கன்னு சொல்கிறனா அதுதான் தாழ்ச்சி நம்ம குடும்பத்தில் வந்து அப்படி சொல்லிடுவோம்மா கணவனை வந்து என் கணவர் தான் உயர்ந்தவர் யார் சொல்கிறாங்க இல்லை என் மனைவி தான் உயர்ந்தவன் யார் சொல்கிறாங்க இல்லை எங்கள் பிள்ளைங்களால் தான் இப்படி இருக்குன்னு சொல்ல இல்லை நான் தான் பண்ணேன் நான் தான் செஞ்சேன் எங்கள் வீட்டில் தான் செஞ்சோம் இதுதான் அந்த உணர்வு அப்போ அந்த நான் நின்றுகிற அந்த எண்ணம் வந்துட்டாலே கடவுளுடைய அருள் அந்த நபருக்கு இல்லை என்று அர்த்தம் திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு தாழ்ச்சி அவருடைய தாழ்ச்சியாக இருந்ததுக்கு நிறைய காரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் எதையுமே அவர் ஆசைப்படலைங்க இந்த உலகத்தில் நான் இப்படி இருக்கணும் கடவுள்கிட்ட கேட்டிருக்கலாம் கடவுளே இந்த மக்களை மனம் மாற்றணும்னா எனக்கு ஒரு கார் வேணும் இல்லைன்னா எனக்கு ஒரு பெரிய பங்களா வேணும் எனக்கு சமைக்கிறதுக்கு ஒரு அம்மா வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் நான் போய் உட்காந்து சாப்பிட்டு போய் மக்களை மனம் மாற்றணும்னு கேட்டிருக்கலாம் இல்லை எனக்கு எதுவுமே தேவை நான் காட்டுக்குள்ளே இருக்கிறேன் தனிமையாக இருக்கிறேன் எதுவுமே வேண்டாம் சாதாரணமாக காட்டில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுருக்கேன் தாழ்ச்சி எளிமை பாருங்கள் இது எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் இருந்தது மூன்றாவதாக ஒரு நல்ல பண்பு துணிவு அவரிடத்தில் இருந்தது துணிவுன்னா தெரியலையா என்ன துணிவு எந்த இடத்துல அந்த துணிவு நமக்கு வரும் எப்போ வரும் அந்த துணிவு நல்லா டீப்பாக யோசிக்கிறீங்க போல துணிவு என்பது எப்போ யாருக்கு எந்த நேரத்தில் வரும் நீங்கள் ஒரு காரியம் நடக்குது ரோட்டில் துணிவாக போயிட்டு என்னடா பண்ணுறீங்க போங்கடா அப்படின்னு சொல்லுவீங்களா அந்த இடத்துல போய் கேட்கறதுக்கு நமக்கு என்ன வேணும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கணும் அதுதான் நற்செய்தியில் பார்க்குறோம் எல்லாருமே விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் அடிக்கும் பொழுது ஏசு போய் சொல்கிறாரு உங்களில் பாவம் செய்யாதவன் அந்த பெண் மீது முதல் கல் எறியட்டும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ எல்லாமே ஓடி போயிடுறாங்க அப்போ ஒருத்தவங்கிட்ட போய் ஒரு கரெக்ஷன் சொல்லணும் ஒரு நல்லது சொல்லணும் அப்படின்னாக்கா நான் அதுக்கு யோக்கியனாக இருக்கணும் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னா தான் நான் துணிஞ்சு கேட்க முடியும் இல்லைன்னா அந்த துணிவு என்கிட்ட வராது பாருங்கள் இந்த திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையில் எத்தனை யாராக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி அவன் பணக்காரனாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பெரிய பாவியாக இருந்தாலும் சரி பெரிய வீரனாக இருந்தாலும் சரி நேராக முன்னாடி போய் கண்ணு முன்னாடி போயிட்டு நீ பாவம் செய்கிற நீ தப்பு செய்கிற கடவுளுக்கு தண்டனை கொடுப்பார் உன்னை அழிப்பார் அப்படின்னு சொல்கிறான்னா அந்த துணிவு எப்படி வந்துச்சு யாருக்கிட்டேருந்து வந்துச்சு அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் எந்த தப்பும் பண்ணலை அதனால் துணிவாக போயிட்டு சொல்ல முடிஞ்சுது அவருக்குள்ளே இருந்தது கடவுள் அந்த தைரியத்தில் அவரை பேசுகிறார் பாருங்கள் ஒரு துணிவு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் சும்மா நாலு பேர் முன்னாடி கத்திக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு துணிவு இல்லை அவங்க வந்து கோழை உளவில் சொல்லும்
ஒருத்தங்க நிறைய பெரிய தப்பு பண்றாங்கனா அந்த தப்பை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க நம்ம பேசிறதுக்கு முன்னாடி அவங்க பேசிட்டே இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா அவ என்ன பண்ணான் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அந்த சாமிராங்க நின்னுதார் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அப்படினு கேப் விடாம பேசிட்டேப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்காக கேப் விடாம பேசுவாங்க பிரியமானவர்களே அப்ப ஒரு தவறு செய்து விட்டால் என்னால் துணிவோடு பேச முடியாது அந்த துணிவு உண்மையான துணிவுன்னா என் வாழ்க்கையில் நான் எந்த தப்புமே பண்ணியிருக்க கூடாது எந்த தப்பும் பண்ணாததுக்கு எனக்குள்ள கடவுள் இருப்பார் அந்த கடவுள் இருந்தால் நான் எந்த தவறுமே பண்ண மாட்டேன் பிரியமானவர்களே திருமுழுக்கு யோவான் பார்த்தார் தன்னுடைய உயிரை கூட துச்சமாக தூக்கி போட்டுட்டு பரவாயில்ல நீ தப்பு தான் பண்ணுற நீ என்ன பண்ண என் கழுத்தை வெட்டினாலும் சரி நீ பண்ணது தப்பு தான் கடவுள் உன்னை தண்டிப்பார்னு கடைசி வரைக்கும் நின்று போராடினார் இல்லையா தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார் பாருங்கள் அந்த தான் உண்மையான துணிவு இந்த துணி நமக்கு தேவைங்க வாழ்க்கையில் தேவை நம்ம நிறைய போய் நேரங்களில் இப்படி சொல்லணும் இல்லைங்க நீங்கள் பண்ணுறது தப்புங்க சரியில்லைங்க போய் சொல்லணும் நேராக சொல்லணும் அவங்க ஐயோ என்ன நினைப்பாங்களோ ஏதோ நினைப்பாங்க இன்னும் காலகட்டத்தில் அப்படி தான் பூசி மொழிவிடும் ஐயோ நான் கேட்டேன்னா அவன் என்கிட்ட பேச மாட்டான் நான் சொன்னேன்னா அவன் என்ன திருப்பி ஏதாவது கேட்பான் நமக்கு எதுக்கு ஊர்வம்பு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவோம் அப்படின்னு தான் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறோம் ஏன் நமக்கிட்ட அந்த துணிவு இல்லை வெளியில் பார்க்குறதுக்கு நான் பிரம்மாண்டமாக தெரிகிறேன் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கோழை உள்ளம் எல்லாருக்குமே இருக்கும் ஏன் கடவுள் எங்கிட்ட இல்லை நானும் தப்பு பண்ணுறேன் பிரியமானவர்களே இந்த மூன்று நல்ல பண்புகள் திருமுழுக்கு யோவான்கிட்ட இருந்துச்சு இன்றைக்கி அவருக்கு பெரிய விழா எடுத்துகிட்டு கொண்டு இருக்கிறோம் கடவுளால் அனுப்பப்பட்டவர் ஒரு இறுதி இறைவாக்கினராக இருந்து பெரிய சாதனைகள் படைத்தவர் அவற்றிருந்து இந்த மூன்று நல்ல பண்புகள் என்னென்ன பண்புகள் முதல் பண்பு சத்தமாக சொல்லுங்க அழைத்தலில் நிலைத்திருத்தல் ஆட்சியா தாழ்ச்சி துணிவு இந்த மூன்று நல்ல பண்புகள் என்னிடத்திலே திருமுழுக்கு யோவானை போன்று இருக்கிறதா என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலையில் இணைவோம் ஆமென்